காரியத்தை சாட்சியாய் சொல்லிவிட்டு நம்ம டேவிட் சாமும் ஒரு சாட்சி சொல்லுவாங்க. கர்த்தர் நல்லவர். 2014 அடியாருக்கு திருமணமானது. திருமணமாகி 2015 மெல்பா கன்சீவ் ஆனாங்க. ஆனால் அது ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே அது அபார்ஷன் ஆகிட்டு அது சற்றில்லை கொஞ்சம் வேதனையாக தான் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் தாம் செய்ய நினைத்தது தடைபடாது என்பது 100% உண்மை. பிள்ளைகள் கர்த்தரால் வரும், சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். 104வது சங்கீதத்தில் இருக்கிறது, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஆண்டவர் கொடுத்தும் நடத்துவார், கையை திறந்தும் நடத்துவார். ஆமேன். கர்த்தர் நினைத்தருளினார். 2017 அன்பு மகள் ஜாஃபியாவை கர்த்தர் கிருபையாய் கொடுத்தார். ஆமே. 2 வருடம் கழித்து மீண்டும் மெல்வா கன்சீவ் ஆனாங்க. ஆனால் திருப்பியும் அபார்ஷன் ஆனது. ஆமே. ஒரு வேதனையின் பாதையில் பயணிக்க வைத்து ஆண்டவர் வந்து ஒரு நன்மையை காண செய்தார். ஆமே. ஒவ்வொருவரை கர்த்தர் ஒவ்வொரு பாதையில் நடத்துவார். அந்த பாதையில் முடிவில் வேதனை இருக்காது, முடிவில் நன்மை தான் இருக்கும். ஹல்லேலூயா. யோபுவின் 1வது அதிகாரம் 42வதில் எழுதப்படவில்லை, 42வது அதிகாரம் 1 எழுதப்படலை. மனுஷனுடைய பார்வையெல்லாம் தலைகீழாக இருக்கும், கர்த்தர் செய்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதில் 2வது முறை அவளுக்கு அபாஷன் ஆனது. அதில் அவள் சரீரம் மிகவும் பலவீனப்பட்டாள். ஆனாலும் கர்த்தர் கிருபையாய் பலப்படுத்தி கடந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து அநேகர் மூலமாய் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் அந்த சீக்கிரம் உங்கள் கையில் ஒரு குழந்தையை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற வார்த்தை சபையிலும் சிலருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி அதை ஆண்டவர் அவர்கள் மூலமாய் சொல்ல வைத்தார். கர்த்தரும் அதை நினைவிலே கொண்டு வந்துட்டே இருந்தார். 7 வருடம் கழித்து மீண்டும் கன்சீவாக கர்த்தர் கிருபை செய்தார். செப்டம்பர் மாதம் பாம்பேயில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு மதியம் அப்படி கொஞ்சம் படுக்கலான்னு படுக்கும்போது தெளிவாய் காதில் கர்த்தர் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினார். கேர்ள் பேபி அப்படிங்கிற ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினார். அதே போல் கர்த்தர் 2வது ஒரு ஏஞ்சலை வந்து அழகான ஒரு ஏஞ்சலை கர்த்தர் கிருபையாய் ஜனவரி 19 கர்த்தர் கிருபையாய் காலை 4 மணிக்கு கொடுத்தார். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் தாம் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாது. நான் எதுக்கு இந்த சாட்சியை சொல்லுகிறேன் என்றால், ஒன்று கர்த்தருக்கு மகிமைக்காக, இன்னொன்று காத்திருக்கிற சில உள்ளங்கள் உண்டு, அவர்களுக்காக இதை சொல்லுகிறேன். என் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். ஆமேன். சொல்லி இருக்கிறாரா? நிறைவேற்றுவார். ஆமேன். நிறைவேற்றப்பட்டவர்கள் நிறைவேற காத்திருக்கிறவர்களுக்கு அடையாளம். ஆமென். மரியாள் கேட்டாங்க, இது எப்படி ஆகும் அப்படி சொல்லும்போது உடனே ஒரு பெரிய விஷன் அல்லது ஒரு பெரிய ஒன்றுமே காட்டலை. உன் இனத்தாள் எலிசபெத் மலடி எனப்பட்டவளுக்கு இது 6வது மாதம். அவளுக்கு நடந்த அற்புதம் உனக்கு நடக்கும் என்பதற்கான அடையாளம். ஹல்லேலூயா. காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளில் மறுபடியும் கர்த்தர் செய்த நன்மையை சாட்சியாக ஒரு சில நிமிடங்கள் சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். என்னுடைய சாட்சி சொன்னதை சொன்னது போல நிறைவேற்றுகிற தேவன். ஆமேன். நம்ம பாடினது போலவே அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் ஒரு விசை விளம்பினதை மறுவிசை திருத்துகிற தேவன் அல்ல. ஆமேன். 4 வருடங்கள் பிள்ளைக்காக காத்திருந்தோம். 4 வருடங்கள் தாண்டும் போது நாங்கள் செபித்த ஜெபம் ஒரே ஒரு பிள்ளையாவது தாங்க ஆண்டவரே. அதுங்களை திருமணம் முடிந்து ஆரம்பத்தில் கொடுத்த வார்த்தை எரேமியா 33:22, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன். இந்த வார்த்தை தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். அதில் ஒரு வார்த்தை தாசனாகிய தாவீதின் சந்ததி, லேவியின் சந்ததி. அப்போது எங்களுடைய நம்பிக்கை ஒரு பிள்ளை அல்ல, ஆண்டவர் குறையாமல் 2 பிள்ளைகளையாவது தருவார் அப்படி நம்பிக்கையில் தான் திருமணத்தின் ஆரம்பத்தில் ஜெபித்தோம். ஆனால் சரீர சூழ்நிலை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆமாம் எங்களுக்கு தெரியவில்லை எங்களுக்கு பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்று. காரணம் எந்த செக்கப்பும் பண்ணலை. ஆனால் 2-3 வருஷம் தாண்டும்போது நாங்கள் அறிந்து கொண்டோம், எங்கள் சரீரத்தின் நிலைமைப்படி ஒரு பிள்ளை கூட
பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று. ஆனால் தேவன் அனுமதித்த பாதை எல்லாமே நன்மைக்கு என்பது நடக்கும்போது தெரியாது, ஆனால் நிறைவேறும் போது தான் அதை ருசிக்க வைப்பா. ஹல்லேலூயா, ஆமென். அந்த 4 வருடங்கள் இந்த வசனத்தினுடைய உண்மையான மீனிங்கை வந்து அந்த 4 வருஷத்தில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கு கூட என் மனைவிட்டு பேசும்போது அந்த வார்த்தை திரும்ப ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார், எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை வர்த்திக்கப்படுவேன். அந்த திருமணம் முடிஞ்ச ஆரம்பத்தில் நான் ஊழியத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆகலை, ஊழியம் செய்ய அர்ப்பணிச்சிட்டேன். ஆனால் அந்த 4 வருஷத்தில் தான் கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்த துவங்கினார். ஊழியத்தில் பயன்படுத்தி அவர் சொன்ன வார்த்தையை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நிறைவேற்ற துவங்கினார். ஆமென். 2020 கர்த்தர் சொன்னது போல வாக்குத்தத்து பிள்ளை. ஆனால் ஐசக்ங்கிற பேரால் நாங்கள் எடுத்து வைத்திருந்தது ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நிறைவேற்ற துவங்கினார். ஆமென். 2020 கர்த்தர் சொன்னது போல வாக்குத்தத்து பிள்ளை. ஆனால் ஐசக்ங்கிற பேரால் நாங்கள் எடுத்து வைத்திருந்தது எனக்கும் என் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட பேர் ஜான் ஜொஹான். ஜொஹான்ங்கிற பேர் தான் எழுதி நாங்கள் வச்சு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் குறைச்சி 6 மாதம் தாண்டி எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க, உனக்கு ஐசக் பிறக்க போகிறான், வாக்குத்தத்து பிள்ளை, ஆண்டவர் எனக்கு காண்பிச்சிட்டான்னு சொல்லி அம்மா டைரியில் எழுதிட்டாங்க. நான் இப்போ ஜொஹானா ஐசக்கா, பயங்கர குழப்பம். ஆனால் அந்த வாரத்திலே செய்தி ஃபுல்லாகவே ஐசக்கை பற்றி தான் இருந்துச்சு, ஈசாக்கு ஃபுல்லாக ஈசாக். அப்போது நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் ஈசாக்கு தான் தரப்போகிறார். ஸோ ஜொஹான் வந்து நான் அப்புறம் மறந்துட்டேன். பிறகு ஐசக்கு பிறகு பண்ணார். அதன் பிறகு 2வது பிள்ளைங்கிறது நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. காரணம், நான் ஜெபித்ததே ஒன்று தாங்க ஆண்டவரே போதும். ஆனால் கர்த்தர் கேட்டு மகிழ பண்ணுகிறவர், சியோனை கேட்டு மகிழ பண்ணது போல 2வது பிள்ளையை கர்த்தர் கேட்காமல் கொடுத்தார். ஆனால் கேட்காமல் கொடுக்கும்போது ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இது கேர்ள் பேபின்ட்டு. அப்பொழுது ஆண்டவர் பெயரை என்னுடைய ஒய்ஃபுடைய அம்மாவுக்கு கொடுத்தார், ரேமாங்கிற பெயரை கொடுத்தார். அதையும் கர்த்தர் சபையிலே வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினார். 3வது பிள்ளை என்பது நாங்கள் வந்து நினச்சி கூட பார்க்கலை. ஏன்னா எங்களுக்கு 2 பிள்ளைங்க திருப்தியாக இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா கேட்டது ஒன்று, ஆனால் 2 பிள்ளைங்களே எங்களுக்கு போதுமானது. ஏன்னா 2 பிள்ளைங்களே எங்களுக்கு பயங்கர சாட்சியாக நிற்க வச்சுட்டார் ஆண்டவர். ஆமாம். 3வது பிள்ளை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவும் இல்லை. இன்னொன்று, 2 பிள்ளைங்களுமே சின்ன வயசு. ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் இங்கே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடக்கிற ஆரம்பத்திலே ஆண்டவர் வந்து திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் அடுத்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தினார். அப்போ அன்றைக்கி அந்த ப்ரேயர் முடித்தோடனே என் ஒய்ஃப்ட்ட போய் சொன்னேன், அடுத்த பிள்ளைக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்கிறார். அவன் கையெடுத்து கும்பிட்டுட்டா, தயவு செஞ்சு ஜெபிச்சிடாதீங்க அப்படின்டா. ஆனால் நான் சரி, ஏன்னா அவளுடைய கஷ்டம் நமக்கு தெரியும். அடுத்த நாள் நான் அன்றைக்கி ராத்திரி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் எழும்பி என்னை ராத்திரி கூப்பிட்டு சொல்கிறேன், நைட் ஒரு விஷன் பார்த்தேன், ஒரு கனவு பார்த்தேன், அதில் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற. அப்பவும் அவள் கையெடுத்து கும்பிட்டுட்டா, தயவு செஞ்சு அதுக்காக ப்ரேயரே பண்ணிடாதீங்க, நடக்கவே வேணாம், ஏன்னா அவளுடைய சரீரம் நிலைமை எனக்கு தெரியும். ஆமாம். ஆனால் கர்த்தர் அந்த டைம் எப்படி எங்கள் மைண்டை மாற்றிட்டான்னு, ஒருவேளை நமக்கு இல்லை, யாருக்கோ ஆண்டவர், சரி யாருக்காவது செய்யட்டும் ஆண்டவர், நமக்கு ஆண்டவர் திருப்தி தந்துட்டார், நம்ம ஜெபிப்போம், எத்தனை பேர் காத்திருக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபிப்போம்னு சொல்லி அந்த பெயரை சொல்லி ஜெபிக்க வச்சுட்டு இருந்தார். ஆனால் அதன் பிறகு கர்த்தர் வந்து எங்களை வந்து எதை குறித்து அதிகமாக பேசிகிட்டு இருந்தார்னா, இந்த ஜான் ஜொஹான் அந்த பேரை நாங்கள் மறந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த பேரை ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். எனக்கு அந்த பாடல் பிரதர் பாடும்போது என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்ற வார்த்தை, ஏன்னா ஃபஸ்ட்டு நேம் கொடுத்ததே ஜொஹான் தான். ஆமேன். அப்போ அந்த பேரை ஞாபகப்படுத்துகிறார். ஒரு குறித்த ஒரு 2-3 மாதம் தாண்டி திடீர்னு என் ஒய்ஃப் ஒரு டைரி எடுத்து பார்க்குறான். அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது அதில் அவள் என்னுடைய பெயர், அவளுடைய பெயர், அதை பிறகு 3 பிள்ளைங்க பேர் எழுதியிருக்கும். ஃபஸ்ட்டு பிள்ளை பேர் ஐசக், 2வது பிள்ளை பேர் ஜொயான் அரேமா, 3வது பிள்ளை பேர் ஜொஹான் சாம் ஜாய்சன். இது கன்சீவ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி டைரி என் கையில் கிடைக்குது. அவள் காமிச்ச உடனே நான் சொல்கிறேன், ஒரு வேளை சொன்னது போல் நீ செய்ய ப்ரெக்னென்ட் ஆக போகிறேன். அடுத்த நாள் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, அவன் பிள்ளை வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் அழகான ஜொஹான் சாம் சொன்னதை சொன்னது போல. ஹல்லேலூயா. காரணம், இன்றைக்கும் சரீரத்தின் பலவீனம் அதே பலவீனம் தான், ஆனால் வார்த்தை பலவீனம் உள்ளதல்ல. எந்த பலவீனத்திலும் அவருடைய வார்த்தை பலமுள்ளதாய் நிறைவேறும் என்பதற்கு சாட்சியாய் நாங்கள் நிற்கிறோம். கிருபையாய் கர்த்தர் அழகான மகனை கர்த்தர் கொடுத்தார்.